ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு தீராத மன கவலை இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடன் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட சொல்கிறார், எனக்கு என்னமோ தெரில மனசில் வந்து ஒரு திடகாத்திரமான ஒரு சிந்தனையே கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்னால் மாற்றிக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொன்னார். நீ உன் லைஃப்பில் நிறைய விஷயத்தை மாற்றிக்கணும், என்னடா அது பிரச்சனைக்கு தீர்வு சொன்னால்தான் நிறைய விஷயத்தை மாற்றிக்கணும்னு சொல்கிறார். இந்த ஒரு படத்தில் வர மாதிரி இந்த ஆட்டோ ஓடலை அப்படின்னு சொன்னால் பக்கத்து ஆட்டோவில் கண்ணாடியை திருப்பி விட்டு அப்படி ஓடும் இல்லையா, அந்த மாதிரி இந்த நபர் இப்படி சொன்ன உடனே என் வாழ்க்கையில் மற்ற விஷயம் இருக்கட்டும் இதில் என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்போ ஒரு நாலு கேள்வி கேட்டாராம், சரி நீ எங்கேயாவது வெளியில் போவ, தனியாக போவையா கூட ஆள் வேணும்னு நினைப்பியா, கூட யாராவது வேணும்னு நினைப்பா, பேசிகிட்டே இருந்தால் அந்த இடத்துக்கு போயிடலாம் இல்லையா. ஒன்று, சரி நீ ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிற நீயா முடிவெடுப்பியா மற்றவாட்டை கேட்பியா, எனக்குமே மற்றவாட்டை நான் கேட்குற வழக்கங்கள் உண்டு. ஓ, ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறம் பாதியில் உனக்கு பயம் வருமா? ஆமாம், எங்கே அவள் சொன்னாலே நம்ம எங்கேயா விட்டுட்டு போயிடுவாளா, அவள் சொன்னால் நம்ம ஆரம்பிச்சுட்டோமேனு எனக்கு தோணும் அப்படின்னு சொன்னார். ஓ, ஒரு காரியத்தில் வெற்றி அடைஞ்சா நீ மட்டும் கொண்டாடுவியா மற்றவாளையும் சேர்ந்து கொண்டாடு வைப்பியா, எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து விடுவேன் அதை. ஆனால் நான் என்ன என்னுடைய விஷயத்தில் நான் சந்தோஷப்படுவேன், பார்த்தியா நம்ம பண்ணி காரியம் நடந்துருத்தேன். அப்போ அவர் சொன்னார், இத்தனை நேரம் நீ உனக்காக வாழல, மற்றவாளுக்காக வாழ்ந்த உனக்குன்னு இருக்கக்கூடிய சுதந்திரம் மனசுக்கு கிடையாது, நீ வெளியில் நடந்து போகும்போது கூட உன்னோட சிந்தனையோட நீ நடக்கல, பக்கத்தில் யாராக இருந்தால் பேசுறதுக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிற, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நாலு பேர்கிட்ட கேட்குற, அவள் கொடுத்த ஒரு நல்ல முடிவை முடிவாக நினச்சி எடுத்துட்டேன், ஆனால் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நீ என்னமோ முடிவெடுத்த மாதிரி ஒரு சிந்தனைகள் உனக்குள்ளே இருந்துருக்கு. இப்போ எல்லா விஷயங்கள்லையும் மற்றவங்க மற்றவங்க மற்றவங்கங்கிற எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்கு, முதல்ல ஓ மனதுக்கு சுதந்திரம் கிடையாது, டியூவல் மைண்டாக இருக்காத சிங்கிள் மைண்டாக இரு, நிச்சயம் அதில் வெற்றி கொள்ள முடியும், இது எனக்கு இருக்கலாம் உங்களுக்கு இருக்கலாம். சிந்தனையை ஷார்பன் பண்ணுங்க, ரொம்ப தெல்ல தெளிவான யோசனை பண்ணுங்க, குழப்பவே வேண்டாம், நல்லதோ கெட்டதோ பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சு பாருங்க, நிச்சயம் வெற்றி அடைய முடியும் தொழிலில் குடும்பத்தில் எல்லா விஷயங்கள்லையும் சரி. இன்றைய தினத்தில் இந்த அருமையான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.